நாம் எப்போ இந்த சமூகத்தில் வாழ்கிறோம், எப்போ நாம் இந்த உலகத்தில் உயிரோடு நடக்கிறோம், செய்யலது தப்பிச்சு முடியாது. கொஞ்சம் அதிகமாக செய்யலாம், கொஞ்சம் குறைவாக செய்யலாம், ஆனால் செய்யல் மனிதன் தப்பிச்சு முடியாது. எப்போ நாம் எப்படி இருந்தாலும் செயல் செய்யணும், இப்படி இருக்கிறப்போ நம்ம செயல்னால நாம் சிக்கல் உருவாக்குற பதிலாக நம்ம வளர்ச்சிக்கு அது ஒரு மூலமாக பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். நாம் செய்கிற செயல் நம்ம வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படையாக இருக்கணும்னா, இப்போ சாமானியமாக நீங்கள் செயல் ஆரம்பிச்சிங்க, உங்கள் தொழிலில் உங்கள் கல்யாணம் உங்கள் வேலை ஏதோ தேடுதலில் நீங்கள் போனீங்க, இப்போ எது உங்களுக்கு ரொம்ப வேணும்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு உருவாக்குனீங்களோ அதில் தானே உங்கள் உயிர் போயிருக்குது, அதில் தானே உங்களுக்கு தேவையில்லாத நோய் வந்திருக்குது, அதில் தானே உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் போராட்டங்கள் வந்திருக்குது. இப்போது நமக்கு வாழ்க்கையில் எது ரொம்ப தேவையானதோ, நமக்கு எது நாம் ரொம்ப வெறுமை எது பண்ணுறோமோ அதுலேயே நாம் பிரச்சனை உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது என்னத்துக்குன்னா நாம் எப்படி செயல்படுறதுன்னு புரியாமல் நாம் செய்கிற செயலே நாம் ஒரு சிக்கலாம் போயிருக்கு. இந்த செயல் செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சதே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் இப்போ அந்த செயல்லையே நம்ம ஒரு போராட்டம், அந்த செயல்லையே ஒரு சிக்கல், அந்த செயல்லையே ஒரு பாதிப்பு உருவாக்கியிருக்கிறோம். இந்த பாதிப்பு இந்த சிக்கல் தாண்டி நாம் செயல் செய்யணும்னா அடிப்படையானது என்னென்ன, நாம் செய்கிற செயல் எந்த மாதிரி செயல் இருந்தாலும் சரி, நாம் ரோடு கூட்டியிருந்தாலும் சரி, இல்லை இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும் சரி, நாம் செய்கிற செயல் மக்களுக்கு உபயோகமானது புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஒரு தொழில் பண்ணியிருந்தாலே, ஒரு கவர்மெண்ட் வேலை பண்ணியிருந்தாலே, நீங்கள் எந்த மாதிரி வேலை பண்ணியிருந்தாலும் பிரபஞ்சத்தில் நீங்கள் செய்கிற செயல் உபயோகமானது எப்போ நாம் உணர்கிறோம், இப்போ நாம் செய்கிற செயல் தானாகவே உலகத்துக்கு ஒரு அர்ப்பணியாக நடக்கும். நாம் செய்கிற செயல் நாம் ஒரு அர்ப்பணி மனோபாவத்தில் நமக்கு செஞ்சால், நாம் எது நமக்கு செஞ்சாலே அது நமக்கு சுகமாகவே இருக்கும். நாம் எப்போ ஒரு செயல் நாம் செய்கிற செயல் மக்களுக்கு உபயோகமாக இருக்குது நாம் உணர்கிறோம், இப்போ நாம் செய்கிற செயல் தானாகவே ஒரு அர்ப்பணியாக நடக்கும். நாம் ஒரு செயல் மூலமாக நம்ம தன்மை அர்ப்பணிக்கிறப்போ அதனால நமக்கு கட்டாயமாக ஆனந்தந்தான் கிடைக்கும், இதனால் சிக்கல் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது கொஞ்சம் செயல் நீங்கள் ஏதோ ஓரளவுக்கு செய்யணும்னு நினச்சிருக்கீங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் செயல் வந்தால் டென்ஷன் வந்துருச்சு, ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, இல்லாத பாதிப்பு எல்லாமே வந்துருச்சு. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் செயல் ஒரு அர்ப்பணை மனோபாவம் இல்லாமல் செய்யறதுனால, நீங்கள் அர்ப்பணையாக செஞ்சுருந்தா உங்களுக்கு 8 மணி நேரம் அர்ப்பணை பண்ணிக்கிறது பதிலாக 12 மணி நேரம் நீங்கள் அர்ப்பணிக்க முடியும், அது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு டென்ஷன் வரணுமா ஆனந்தம் வரணுமா? நீங்கள் அர்ப்பணை மனோபாவத்தோட உங்கள் செயல் செஞ்சால் செய்யறதுனால யாருக்கும் பாதிப்பு வரவாது, பிளட் ப்ரெஷர் வராது, டென்ஷன் வராது, ஸ்ட்ரெஸ் வராது, இதனால் வெறும் ஆனந்தம் தான் மக்களுக்கு கிடைக்கும். முதல்ல நாம் என்ன உணரணும்னா, நாம் இதே பண்ணாலும் சரி, நாம் ஒரு சுவாசம் உள்ளே எடுத்து இந்த ஆக்சிஜனை பிடிச்சி கார்பன் டை ஆக்சைடு வெளியே விட்டாங்க, இதனால தான் செடி மரங்கள் எல்லாமே உயிரோடு இருக்குது. அப்படின்னா நாம் சுவாசம் உள்ளே எடுத்து இந்த மூச்சுன்றது உள்ளே எடுத்து வெளியே விடுறதே ரொம்ப ஒரு உபயோகமான செயல் தானே. இது உணர்ந்து இந்த விழிப்புணர்வு வச்சு நாம் இங்கே சுவாசித்தா மூச்சு உள்ளே எடுத்து வெளியே விடுறது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். எப்போ நம்ம வாழ்க்கையே நம்ம உயிராக இங்கே இருக்கிறதே, பிரதி ஒரு உயிர் நாம் எப்படி வாழ்ந்தாலும் தெரியும், சரி தெரிஞ்சு வாழ்ந்தாலும் சரி, தெரியாமல் வாழ்ந்தாலும் சரி, ஒரு சிறு வேலை பண்ணாலும் சரி, பெரிய வேலை பண்ணாலும் சரி, இது ரொம்ப உபயோகமானது பிரபஞ்சத்துக்கு. எப்போ நாம் உணர்வு செய்வோம், இப்போ நம்ம ஒரு அர்ப்பணை மனோபாவங்கள் தானாகவே இருக்கும். இந்த மனோபாவத்தோட இந்த அடிப்படையை நம்ம இப்போ செயல்படுறோம், இப்போ நம்ம செயலில் நமக்கு ஆனந்தத்துக்கு அடிப்படையாக இருக்கும், இது துன்பத்துக்கு சிக்கலுக்கு பாதிப்பு வாய்ப்பே கிடையாது.